எந்த காலகட்டத்திலும் அவர் மீசையை துண்டித்ததே கிடையாது. அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் இருக்கிற காலப்பகுதிகளில் அந்த மீசையை காட்டி சொல்லுவார், இதை கூட அவன் என்னால் பிடுங்க முடியாது என்று அடிக்கடி வார்த்தைகளை அவர் சொல்லுவார். ஆளு பேரை சுட்டு வீழ்த்திய போது ஒரு துளி ரத்தம் அந்த வண்டிக்குள்ளே. அக்டோபர் 18 நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று அறிவித்தார்கள். அக்டோபர் 19 அந்த வண்டியை நான் சோதனைத்தேன். பாப்பாரப்பட்டி 7th day என்கிற பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்திலே வைத்து பல 100 குண்டுகள் பாயப்பட்டுதான் வீரப்பனாரை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் சொன்ன திரைக்கதையிலே உள்ள சாராம்சம் என்னவென்றால், 2004 அக்டோபர் 17 அன்று காலை 8:50 அவர் உயிர் பிரிந்துவிட்டது. கிட்டத்தட்ட 100 அதிரடிப்படையை சேர்ந்தவர்கள் அங்கே நின்று சுடுகிறார்கள் என்றால், எதிர்த்தாக்குதல் ஒன்றாவது நடந்திருக்குமா இருக்காதான், அவர்கள் ஆயுதம் வைத்திருந்தார்கள் என்பதை எங்கேயாவது காட்டி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? 2004 அக்டோபர் 17 அன்று காலை 8:50 அவர் உயிர் பிரிந்துவிட்டது. அக்டோபர் 16 நள்ளிரவில் சித்திரவதை செய்தார்கள் பெருமதிப்பிற்குரிய பெரியவரை, பெருமதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குழியாரை, சந்திரனை, சேதுமணியை அடித்து துவம்சம் செய்து உடம்பில் இருக்கிற ஒட்டுமொத்த எலும்பையும் அடித்து கூழாக்கி விட்டார்கள். அதற்கு முன்னால் இருக்கிற சம்பவங்களை நான் பிறகு சொல்லுவேன். அப்படி சித்திரவதையாக்கப்பட்டு அவர்கள் உயிர் போனதற்கு பிறகு விஜயகுமார் எழுதிய திரைக்கதையை சரியாக செய்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பகிரங்கமாக குற்றம் சாற்றுகிறேன். அந்த ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ வாகனம் புதுக்கோட்டையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அந்த வாகனம் இன்றும் புதுக்கோட்டையில் தான் இருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸை இவர்கள் அவசர அவசரமாக தயார்படுத்தினார்கள். ஏன் அவசரப்பட வேண்டும்? முதல் கேள்வி, அந்த ஆம்புலன்ஸை புதுக்கோட்டையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இரண்டாவது கேள்வி, அந்த ஆம்புலன்ஸில் SKS ஹாஸ்பிட்டல் சேலம் என்கிற அந்த சொல்லாடலை கூட தவறாக எழுதிய அறிவாளிகள் தான் அந்த அட்டுழிய படையிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். SELAM என்று சேலத்தை பதிவு செய்தார்கள். அது மட்டுமல்ல, இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அந்த வாகனம் 3 முன்பே பெரிய தண்டா, சின்ன தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம், கருங்கலூர், காவேரிபுரம், கோயந்தப்பாடி, காரக்காடு போன்ற பகுதிகளில் உலாவித்திருந்ததின் மர்மம் என்ன? அடுத்த கேள்வி, அந்த வாகனத்தை ஓட்டியவர் சரவணன், பாதுகாப்பாக வந்தவர் வெள்ளத்துறை என்கிற காவல்துறை சேர்ந்த சில பேர். இதிலே வெள்ளைத்துறை ஈழத்தமிழர்களுடைய பேச்சுகளை நன்றாக சரளமாக பேசக்கூடியவர், அவர் ஈழத்திலிருந்து வரவழைக்கப்பட்டார் என்று ஒரு திரைக்கதை எழுதினார்கள். நான் கேட்கிறேன், நான் மீண்டும் பகிரங்க குற்றம் சாட்டுகிறேன், வெள்ளத்துறையை நேருக்கு நேராக உட்காரவீங்கள், நான் பேசுகிற ஈழத்தமிழையும் அவர் பேசுகிற ஈழத்தமிழையும் தமிழ் சொல்லாடலையும் ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். வெள்ளத்துறை என்பவர் ஏதோ துப்பாக்கி சுடுதலிலே தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம், தேர்ச்சி பெற்றவர் ஏன் டிரைவராக மாறுகிறார், ஓட்டுநராக மாறுகிறார்? இந்த கேள்வி இருக்கிறதல்லவா? இந்த கேள்வி அடுத்த கேள்விக்கு நான் வருகிறேன். பாப்பாரப்பட்டி 7th day என்கிற பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்திலே வைத்து பல 100 குண்டுகள் பாயப்பட்டுதான் வீரப்பனாரை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் சொன்ன திரைக்கதையிலே உள்ள சாராம்சம் என்னவென்றால், அவருக்கு இடதுகன் தெரியவில்லை, ஆகையால் ஈழத்திற்கு சென்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஈழத்திற்கு சென்றார் எனவும், அப்பொழுதுதான் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார் எனவும் இந்த விஜயகுமார் என்கிற பிராடு இங்கே அறிக்கைகளை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் இல்லாத மருத்துவ சாதனைகள் ஈழத்தில் இருக்கிறதா? ஈழத்தில் போரிட்டு பெரும் காயமுற்ற தமிழீழத்தினுடைய விடுதலை புலிகளே தமிழகத்தில் தான் வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள், நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்க வீரப்பனார் ஏன் ஈழத்திற்கு செல்ல வேண்டும்? சரி, அப்படியே வீரப்பனார் செல்ல வேண்டும் என்றால் ஆம்புலன்ஸில் ஏன் செல்ல வேண்டும்? தமிழக வனப்பகுதியிலிருந்து கேரள வனப்பகுதிக்கு இடம்பெயர்கிற போது அவர்கள் வேன் எடுத்துக்கொண்டுதான் இடம் மாறினார்கள் வீரப்பனார் அவர்கள். அப்பொழுது
ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு கொண்டு சென்றதாக வேஷம் போட்டு தான் இடம் மாறினார்கள். காரணம், தமிழ்நாடு வனத்திற்கும் கேரள காடிற்கும் இடையில் 46 கல் தொலைவுகளுக்கு காடுகள் கிடையாது, கிராமங்கள். ஆக அப்படி ஒரு இடம்பெயர் என்கிற நிகழ்ச்சியில் கூட அவர்கள் மாறுவேடம் அணிந்துதான் இடம் மாறினார்கள். அதை தாண்டி வீரப்பனாருடைய மீசைகள் துண்டிக்கப்பட்டது. எந்த காலகட்டத்திலும் அவர் மீசையை துண்டித்ததே கிடையாது. அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் இருக்கிற காலப்பகுதிகளில் அந்த மீசையை காட்டி சொல்லுவார், இதை கூட அவங்க என்னால் பிடுங்க முடியாது என்று அடிக்கடி வார்த்தைகளை அவர் சொல்லுவார். அதனுடைய உச்சக்கட்ட கோபத்தின் வெளிப்பாடு தான் செத்த பிணத்திற்கு மீசையை வெட்டியவர்கள் இந்த அட்டுழிய படையைச் சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, ஈழத்திற்கு போக வேண்டும் என்றால் வீரப்பனார் மட்டும்தானே சென்றிருக்கலாம், ஒட்டுமொத்த படையும் ஏன் ஈழத்திற்கு செல்ல வேண்டும்? சரி, வீரப்பனார் ஈழத்திற்கு செல்கிறார் என்றால் அவர்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தியவர்கள் ரெண்டு பேர். ஒன்று, இன்றைக்கு பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்கள். இன்னொருவர் தமிழ் தேசிய மீட்சி படையினுடைய தலைவர் சுபா முத்துக்குமார் அவர்கள். இந்த ரெண்டு பேரினுடைய அனுமதி இல்லாமல் வீரப்பனார் நிச்சயமாக ஈழத்திற்கு போக வாய்ப்பே இல்லை. நான் வனத்திற்குள் பெரியவர் வீரப்பனார் உடன் பயணிக்கிற போதே அவருக்கு கிட்ட எழுத்துக்கள் தெரியாது. அப்பொழுதே தமிழ் தேசிய போராளியும் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்களே மருத்துவரை வனத்திற்குள் அழைத்து வந்து அவருக்கு கண் குருவை அறுவை சிகிச்சை செய்து அந்த கண்ணை சரி செய்து விட்டார்கள். கண்ணாடி போட்டு அதற்கு பிறகு படித்தார்கள். ஆக இப்படியான தருணங்களில் இரவு 9:40 மணிக்கு அவர்கள் எல்லோரும் வாகனத்தில் வருவதாகவும், பாப்பாரப்பட்டி 7th day என்கிற அந்த பள்ளிக்கு அருகாமையில் நாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் சொன்னார்கள். அடுத்த கேள்வி, 4 பேரை ஒரு வண்டிக்குள் சுடுகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 100 அதிரடிப்படையை சேர்ந்தவர்கள் அங்கே நின்று சுடுகிறார்கள் என்றால் எதிர்த்தாக்குதல் ஒன்றாவது நடந்திருக்குமா இருக்காதா? அவர்கள் ஆயுதம் வைத்திருந்தார்கள் என்பதை எங்கேயாவது காட்டி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் வைத்திருந்த உடைமைகள் என்னென்ன இருக்கிறது என்றாவது இவர்கள் கண்டுபிடித்தார்களா? அவர்கள் ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் வைத்திருந்த தளவாட பொருட்கள், அவர்கள் வைத்திருந்த சமையல் பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்திலே வனத்திற்குள் பதுக்கி வைத்து விட்டுத்தான் அந்த இடத்திற்கு வருகிற போது ஒரு துயர சம்பவம் நடந்தது. ஆனால் இவர்கள் சுடுகிற போது 4 பேர் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள் என்றால் ஒரு வாகனத்திற்குள் குறைந்தது ஒருவருக்கு 1 லிட்டர் ரத்தம் வெளியேறி இருக்குமேயானால் 4 பேருக்கும் 4 லிட்டர் ரத்தம் வெளியில் வந்திருக்குமா இல்லையா? ஆக ஒரு வண்டிக்குள் 4 பேரை சுட்டு வீழ்த்திய போது 1 துளி ரத்தம் அந்த வண்டிக்குள் இல்லை. அக்டோபர் 18 நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று அறிவித்தார்கள். அக்டோபர் 19 அந்த வண்டியை நான் சோதனையிட்டேன். 1 துளி ரத்தம் கிடையாது அந்த வண்டியில். கிட்டத்தட்ட 100 பேர் சுற்றுக்கிறாங்க ஒரு வண்டி அப்படின்னு சொன்னால் அதை ஓட்டி வந்த சரவணன் எப்படி இறங்கி ஓடினார், வெள்ளத்துறை எப்படி இறங்கி ஓடினார், சரி பெண்ணாகரம் வழியாகத்தான் அந்த வாகனத்தை இயக்கியிருக்கிறார்கள், பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை நிப்பாட்டியதாக அவர்கள் எழுதிய திரைக்கதைகளை சொல்லப்படுகிறது. அவர் சமிஞ்சை கொடுத்ததாக சொன்னார்கள் விஜயகுமாருக்கு. காரை ஓட்டி வந்த சரவணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று பேசினார்களாம். யாரை இவர்கள் முட்டாளாக்குகிறார்கள்? வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் 3 மாநிலத்திற்கு சிம்ம சொப்பனமாக 36 ஆண்டு காலம் மானாந்தர காடுகளில் தன் வாழ்வை நகர்த்தியவர்கள், 6000 சதுர கிலோமீட்டரை அளந்து எடுத்தவர்கள், அவர்கள் என்ன முட்டாள்களா? அவர்கள் வாகனத்துக்குள்ள இருக்கிற போதே இவர்கள் பேசி கொண்டு வந்தார்களாம். யாரை இவர்கள் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள்? ஆகையால் விஜயகுமார் எழுதிய திரைக்கதையில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. பரிசோதனை செய்தீர்களே தருமபுரி மருத்துவக் கல்லூரியிலே, வீரப்பனாருடைய அல்லது சேத்துக்குழியாருடைய உற்றார் உறவினர்களை வைத்து பரிசோதனை செய்தீர்களா? அந்த பிரேத பரிசோதனை செய்கிற போது மருத்துவர்கள் யார் என்று அறிவித்தீர்களா? சரி, அவர்கள் 4 பேரையும் பிரேத பரிசோதனை செய்து முடித்தீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன வேலை? அவர்கள் 4 பேரும் குற்றவாளிகள் என்று உங்களால் கருதப்படுகிற போது
நாலு பேரையும் சுட்டி வீழ்த்தி விட்டோம் என்று உலகத்திற்கு நீங்கள் பறைசாற்றி கொண்டாடுகிற போது நீங்கள் அவரவர் பிரேதத்தை அவரவர் உறவினர்களிடம் ஒப்படைப்பதுதானே சட்ட மரபு. நீங்களே போய் மேட்டூர் மூலக்காட்டிலே பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்களை 9 டயர்களை போட்டு 1 டன் விறகுகளை போட்டு எரிக்க அவசரப்பட்டது ஏன்? செட்டிப்பட்டி போற வழியிலே அண்ணன் சேத்துக்குழியாரை நீங்கள் டயர் போட்டு எதற்காக எரித்தீர்கள்? நீங்கள் என்ன பிணம் எரிக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தீர்களா? உங்களுக்கு அந்த வேலை தான் கொடுத்தார்களா தமிழக அரசு? சேதுமணியை அவரது ஊரிலே கொண்டு போய் உற்றார் உறவினர்கள் மட்டுமல்ல சொந்த தந்தையிடம் கூட முகத்தை காட்டாமல் அவசர அவசரமாக கிட்டத்தட்ட 2000 காவல்துறையை குமித்து ஏன் அவரை எரித்து சாம்பலாக்கப்பட வேண்டும்? அண்ணன் சந்திரன் அவர்களை சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற சிக்கரசம்பாளையத்திலே அவர் சொந்த கிராமத்தில் உற்றார் உறவினர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டு ஏன் அவசரமாக டயர்களை போட்டு சாம்பலாக்கினீர்கள்? ஆக திட்டமிட்டு எழுதப்பட்ட திரைக்கதையின் வடிவமாகத்தான் அவருடைய மரணத்தை உலகத்திற்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் விஜயகுமாரை நேருக்கு நேராக நீங்கள் பகிரங்கமாக விவாதிக்க தயாராக இருக்கிறேன். சரியான ஆண்மகனுக்கு அந்த விஜயகுமார் பிறந்திருந்தாரையானால் உண்மையை உலகத்திற்கு சொல்ல என்னோடு விவாதிக்க தயாரா என்று நான் சவால் விடுகிறேன். முடிந்தது, அவர்கள் வேலை முடிந்ததல்லவா? பிறகு சொல்லுகிறார், நான் பண்ணாரிக்கு நேர்த்தி கடன் வைத்திருந்தேன், ஆகையால் நான் போய் நடந்து போய் முட்டை போடுகிறேன் என்று சொன்னார். அது உங்களுடைய விருப்பம், நானும் சொல்லுகிறேன், வீரப்பனாருடைய எலும்புக்கூடுகள் அந்த கல்லறைக்குள் இருக்கிறதா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இவர்கள் நிச்சயமாக 2-3 மாதம் கழித்து அந்த கல்லறையை தோண்டி இருக்கிற எலும்புகளை கூட எடுத்து காவிரி ஆற்றில் தூக்கி வீசியிருப்பார்கள். உண்மை நிலை தெரிந்துவிடும் என்பதற்காக அதுவே ஆய்வுக்குரிய உட்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், மீண்டும் அவரது எலும்புக்கூடுகள் அந்த கல்லறைக்குள் இருக்குமேயானால் நாங்களும் அதை பரிசோதிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். உண்மை நிலை என்ன என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுவோம். இவர்கள் முகத்திரை கிளிகிற போது நானும் பண்ணாரியம்மனுக்கு மொட்டை போடுவதாக வேண்டியிருக்கிறேன். அந்த காலத்தை நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய கல்லறையை ஒரு நாளைக்கு குறைந்தது 1000-2000 பேர் தொட்டு வணங்கிவிட்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் பிதைக்கப்பட்ட இடத்திலே பூசி முழுகப்பட்ட அந்த மண்ணை கூட நோண்டி எடுத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். ஒரு மகத்தான மாவீரனை போல் என் குழந்தை பிறக்க வேண்டும் என் வீட்டிலே என்று வேண்டுகிறார்கள். அந்த மண்ணை எடுத்து அவர் ஒரு வீட்டிலே கொண்டே கட்டி போடுகிறார்கள். இது கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக விரைவில் ஒரு மகத்தான இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட மகத்தான மாவீரர் வீரப்பனாருடைய வடிவத்தில் இன்னொரு மகன் எங்கோ ஒரு மூலையில் பிறப்பான். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தமிழர்கள் மீது அளவற்ற பாசம் உண்டு. தமிழர்களுக்கு எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கொடுமை நடத்தப்படுகிறதோ, அதற்கெல்லாம் துணை நின்ற மாபெரும் மகத்தான மனிதராக இந்த மண்ணில் உலாவி வந்த பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் இன்று இல்லாமல் போனதற்கு பிறகுதான் காடுகள் அங்கே அழிக்கப்படுகிறது. காடுகளில் ஓடி வருகிற நீர்நிலைகளில் ஒதுங்குகிற மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. மரங்கள் வெட்டப்படுகிறது, விலங்குகள் வேட்டையாடப்படுகிறது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அங்கே கால்பதிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பெரிய பண்ணை முதலிகைகள் அங்கு போய் மிகப்பெரிய கட்டடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வனத்தை அழித்து. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகையால் உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுக்கு மாபெரும் தலைவர்களாக பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மேதகு பிரபாகரனை எப்படி நாம் இந்த தோளிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோமோ, அதை போல பெருமதிப்பிற்குரிய அண்ணார் வீரப்பனார் அவர்களையும் நாம் தூக்கி சுமக்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை வீரப்பனாருடைய வழிவகைகளை செய்யும், அவருடைய வழித்தோன்றர்களாக உருவாகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையால் மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுக்களை அவிழ்ப்பதற்கு காத்திருக்கிறேன். கேள்விகளை மட்டுமே வைத்திருக்கிறேன். உண்மை நிலைகளை உலகத்திற்கு பறைசாற்றுவேன். விரைவில் நடக்கும். நன்றி.